ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டு வாசலில் படி அமைக்கும் பொழுது அந்த படிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று டைல்ஸ் போடுறாங்க இல்லை கிரனைட் வந்து போடுறாங்க படிக்கட்டுக்கெல்லாம். ஸோ இந்த கிரனைட்டோ டைல்ஸோ நீங்கள் போடும்பொழுது முக்கியமாக வாசலில் வந்து ரொம்ப அந்த கருப்பு கலர் இது வந்து நீங்கள் போடாதீங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லதை, ஒரு வீட்டுக்கு வந்து நன்மையை கொடுக்காது. அதனால் வாசலில் எப்பொழுதுமே ஒரு படிக்கட் போடும்பொழுது சிகப்பு நிறத்தில் போடுறது நல்லது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சைடு போடுவாங்க, அது உண்மையிலேயே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இன்னொன்று ரெட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய நெகட்டிவை தடுத்து வீட்டுக்குள்ளே வந்து சில கெட்டதை வந்து வர விடாமல் தடுக்கிறதுக்கும் அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதில் வந்து என்ன படி அமைப்பில் எத்தனை படி இருந்தால் நல்லது அப்படின்னா, எப்பொழுதுமே படிகள் வைக்கும் பொழுது ஒற்றைப்படையில் வைக்க வேண்டும். இப்போ வந்து ரோடு இருக்குன்னு வைங்களேன், ரோடுக்கு மேலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோடை வந்து நம்ம எடுக்கலாமானா, ரோடை கணக்கில் எடுக்காதீங்க, படி தான் கணக்கு. ஸோ லாபம் நஷ்டம் லாபம் அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஒற்றைப்படையில் 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படையில் நம்ம படிக்கட்டுகளை வைத்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு அந்த வாஸ்துப்படி கரெக்டாகவும் இருக்கும். அண்ட் சிகப்பு நிறத்தில் நம்ம அந்த படிக்கட்டுகளை வைக்கும்போது நல்ல ஒரு லக்ஷ்மிகரமாகவும் அமையும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இதில் இந்த நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிலக்கால் வைப்போம் இல்லையா, அந்த நிலக்கால் வந்து அது படியாக இருக்குமா, அதையும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். நம்ம சொல்கிறது சிமெண்ட் செங்கல் போட்டு நம்ம படி கட்டுறோம் இல்லைங்களா, இதுதான். ஸோ 3 அல்லது 5 வைத்தால் ரொம்ப நல்லது. இந்த 3 அப்படிங்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது. அந்த 3ங்கிறது குருவினுடைய ஒரு நம்பர். 5 அப்படின்னு சொல்லும் பொழுது புதன். அதனால் வியாபார ஸ்தலங்களுக்கு 5ம் வீடுகளுக்கு வந்து 3ம் அந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம படிக்கட்டுகளை அமைத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை குடும்பத்திற்கு கொடுக்கும். வீடு கட்டும் பொழுது வீட்டுக்காக 3 படிகளும் வியாபார ஸ்தலத்தில் 5 படிகளும் வைங்க. 2 வைக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் ரோடையும் கணக்கெடுத்து 2 அது வந்து லாபம் நஷ்டம் லாபம்னு வைக்காமல் ரோடை வந்து நம்ம எப்பவுமே கணக்கில் சேர்க்கக்கூடாது. படிக்கட்டு வந்து நம்ம என்ன கட்டுறோமோ அதிலிருந்து தான் நம்ம வந்து கணக்கு வைக்க வேண்டும். ஸோ இந்த பதிவு நம்ம வந்து படிக்கட்டை பற்றி ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.